எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கும் வியட்நாம் ஹனோய் நகரத்துக்கான விஜயத்தினில் இந்த ரெண்டாவது வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்றைக்கு வந்து நாங்கள் எங்கே போகிறோம், என்னென்ன விதமான செயற்பாடுகளை செய்ய போகிறோம் இந்த மாதிரி பார்க்கலாம். நான் இந்த கடந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் இதில் பார்த்தா தெரியும் எவ்வளவு பைக்ஸ் இங்கே வந்து பயன்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட இந்த ஹனோய் நகரத்தில் 7.5 மில்லியன் மக்கள் வாழ்றதாகவும் கிட்டத்தட்ட 4 மில்லியன் பைக்ஸ் இங்கே வந்து இங்கே இந்த மக்களால் பயன்படுத்தப்படுறதாகவும் எங்களுடைய நேற்று வந்த கைட் வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் இவங்கட இந்த ஸ்பீடை பார்த்திங்களேன் சொன்னால் 40 கிலோமீட்டர் அந்த ஸ்பீட் தான் இங்கே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்களோ, அது கூட போகிறதில்லை. இந்த ஹனோய் ஃபெஸ்டிவலில் வந்து எங்களுக்கு கலா டினா ஒன்று வந்து இந்த ஃபெஸ்டிவல் ஏற்பாட்டு குழுவால் இந்த சினிமா கல்ச்சரல் மினிஸ்ட்ரியால் அரேஞ்ச் பண்ணியிருந்தது. அந்த கலா டின்னருக்கு நாங்கள் போயிட்டு அங்கே உள்ள வியட்நாம் சாப்பாடுகளெல்லாம் சாப்பிடக்கூடியதாக இருந்தது. அதில் ஸ்பெஷல் அம்சம் என்னன்னு சொன்னால் அவங்க தங்களுடைய வியட்நாம் கலாச்சாரத்தை வந்து பிரதிபலிக்கிற மாதிரியான இசை நிகழ்வுகள், அவர்களுடைய வியட்நாமுக்கு உரித்தான இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாத்தியங்கள் ஊடாக எங்களுக்கு இசையமைத்து காட்டியிருந்தார்கள். உலகம் ஃபுல்லாக இருந்தும் இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்திருந்தார்கள், அவர்களை இங்கே வந்து சந்திக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த கலாரி டினர் முடிஞ்ச பிறகு நாங்கள் ஒரு ஹனோய் நகரத்தின் இரவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி நாங்கள் விழுகிட்டோம். இப்போ இது வந்து ஃப்ரைடே என்றபடியாக இந்த ஏரியாவில் சுற்றி இருக்கிற வீதிகள் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இரவு க்ளோஸ் பண்ணி அந்த இடங்களில் வந்து நிறைய விதமான நிகழ்வுகள் இடம்பெறும். இப்போ இங்கே மக்களுக்கு வந்து தங்களுடைய இந்த பொழுதுபோக்கை எப்படி தங்களுடைய பொழுதை எப்படி போக்கிக் கொள்ளணுமன்றதுக்காக இப்படியான இடங்களில் வந்து குடும்ப குடும்ப மக்கள் வருவாங்க, நண்பர்களோடு வருவாங்க. அதில் வந்து திறமையாளர்கள் வந்து அங்கே ஆடுவார்கள், பாடுவார்கள், நிறைய விளையாட்டுகளில் ஈடுபடுவார்கள். அதை வந்து இப்படி வந்திருக்க மக்கள் வந்து பார்வையிடுவார்கள். அதே நேரம் அந்த வந்திருக்க மக்களுக்கு விற்பதற்குன்னு சொல்லி சாப்பாட்டு சாமான்கள் இந்த உணவு வகைகள் இருக்கும். அப்போ எப்படியான இந்த குழு குழுவாக வந்து டான்ஸ் ஆடிவார்கள். இந்த டான்ஸ் பிடிச்சிருந்தால் அவங்களுக்கு வந்து அதில் முன்னுக்கு இருக்க பாஸ்கெட்டில் வந்து காசு போடுவாங்க. இப்போ இந்த இளைஞர்களுக்கு ஒரு உத்தியோகமாக இருக்கும் தானே. பாருங்கள், இந்த பொடியலாடுற டான்ஸ்லேயும் எவ்வளோ மக்கள், வெள்ளக்காரர், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், லோக்கல்ஸ் எல்லாம் வந்து பார்த்து கொண்டிருக்காங்கன்னு காரணம். இது இன்னொரு குரூப், இவங்கள் வந்து குரூப் டான்ஸ் ஆடுறாங்க. இப்போ இந்த இது குடி வேண்ட இந்த டான்ஸுகள் பிடிச்சிங்கன்னா, இந்த என்டர்டைன்மெண்ட் பிடிச்சிங்கன்னா, இந்த மக்கள் வந்து அவங்களுக்கு ஒரு சிறு தொகையை வந்து போட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ அப்படி நிறைய பேர் போடையத்தில் அவங்களுக்கு ஒரு வருமானமாகவும் இருக்குது, அதோட தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துகிற விதமாகவும் இருக்குது. மக்களுக்கும் இப்படியான லோக்கல் திறமையை பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு இது 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 வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த 3 நாள் நடக்கும்னு தான் சொல்கிறாங்க. எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ இந்த இடத்துக்கு வெளியில் போயிட்டு இன்னும் கூட்டம் கூட்டமாக வந்துகிட்ருக்காங்க மக்கள் இப்படி இடங்களுக்கு. இதில் ஒரு இடத்துல பாருங்க மக்கள் வந்து குடும்பம் குடும்பமாக உட்காந்து இந்த நாங்கள் இந்த பாண்டி விளையாட்டுன்னு சொல்லுவோம் தானே, நாங்கள் இந்த புளியங்கொட்டையை வச்சு இந்த பாண்டி விளையாட்டு மாதிரியான விளையாட்டுகள் விளையாடுறாங்க. இந்த இப்படியான இந்த மரங்களை தாவி தாவியாங்கால போகிற விளையாட்டு ஒரு ஒரு விதமான விளையாட்டில் வந்து வயசு வேறுபாடுன்றது வந்து எல்லோரும் கலந்து கொள்கிறாங்க. அது அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. இது வந்து இந்த கயிறு அடிக்கிறது. இப்போ இதில் பாருங்கள் நீங்கள் ஒரு ஆள் வந்து அடிச்சிருந்தாங்க, அப்புறம் இன்னொரு ஆள் வந்ததுக்குள்ள இப்போ வந்து திருப்பி விளையாடுது. இது ஒரு இங்கிட்ட மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்படியாக தான் அந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேயில் வந்து இங்கே வியட்நாம் இந்த ஹனோய் நகரில் உள்ள மக்களுடைய பொழுது வந்து போகுது. அவர்கள் உண்மையில் இதில் வரவேற்கத்தக்க விடயமாக இருக்குது. என்னென்று சொன்னால் அந்த எங்கே தெரு இளைஞர் யுவதிகள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துகிறதும் அதை வந்து அங்கே உள்ள லோக்கல்ஸ் இப்போ டூரிஸ்டாக வர்ற எங்களை மாதிரியானவர்கள் சுற்றுலா பயணிகள் வந்து அப்ரிசியேட் பண்ணுறதும் அவர்களுக்கு நிதியுதவி வழங்குறதும் ஒரு இதொரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ரீதியிலான ஒரு டூரிசத்தை வளர்க்குறதுக்கும் இதொரு நல்ல ஒரு இதாக இருக்கும். அது உள்ள லோக்கல் மக்களுக்குரிய பொழுதை போக்குறதுக்கான ஒரு இதாக இருக்கும். இன்னும் இன்னும் ஒரு வீடியோ நான் செய்கிறேன். நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போயிருக்கோம், அதாவது ஹனோய் இந்த குகை நகரம். அந்த தண்ணி கீழால் ஒரு மலைக்கு கீழால் போட்டில் போய் போகிற ஒரு பயணம் தான் நாங்கள் அடுத்தது போகிறோம். அடுத்த வீடியோவில் நாங்கள் அந்த பயணத்தை பார்ப்போம். இதுவரையும் என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதோட அந்த வழக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் வீடியோ போடுறதுல உங்களுக்கு உடனடியாக அந்த வீடியோக்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.